Hi friends, welcome to Shashi Video. So, in this video, we will see homemade fun clay dough. It is very simple and very easy. So, if you look at it, I have rice flour and arisi maavu. So, if you think about how much dough you can use, you can use flour. Arisi maavu is not used, you can use maida and kodhuma maavu. I will use rice flour to make it. So, I will use some rice flour. If you look at a cup, you can use salt water. நாம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ வாட்டர்ல கொஞ்சமா salt ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க சோ அப்ப அது வந்து மாவுல ஆட் பண்ணி mix பண்ற டைம்ல அது வந்து ரொம்ப சூப்பரா வரும் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா சோ அதனால நம்ம வந்து கப்ல வந்து வாட்டர்ல வந்து salt வந்து mix பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த flourல ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிக்கோங்க ஃபுல்லா அப்படியே வாட்டர் ஆட் பண்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி mix பண்ணிட்டு வாங்க சோ கொஞ்ச நேரம் நல்லா ஸ்பூன் வச்சு mix பண்ண அப்புறம் நீங்க வந்து ஹேண்ட் வச்சு mix பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா வந்து ஸ்பூன் வச்சு mix பண்ண கூடாது சோ அப்பினா நம்மளோட clay dough வந்து கரெக்ட்டா வராது சோ ஹேண்ட் வச்சு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஹேண்ட் வச்சு mix பண்ணிக்கோங்க சோ நான் ஹேண்ட் வச்சு கொஞ்ச நேரம் mix பண்ணிட்டு அதல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா oil ஆட் பண்ணிருக்கேன் சோ oil வந்து நிறையவே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் சோ அதுக்கு அப்புறம் வந்து இந்த clay dough வந்து கொஞ்சம் நிறைய நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு vinegar ஆட் பண்ணிக்கோங்க சோ vinegar ஆட் பண்ணாட்டா கொஞ்ச நாளே கெட்டு போய்டும் சோ நிறைய நாள் உங்களுக்கு இந்த clay dough வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா vinegar ஆட் பண்ணிக்கோங்க vinegar அப்படி இல்லனா வந்து lemon juice ஆட் பண்ணிக்கோங்க vinegar நான் வந்து இன்னைக்கு vinegar தான் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஹேண்ட் வச்சு mix பண்ணிட்டாலே அது ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா clay dough வந்து வந்துரும் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆயிடுச்சு சோ ரொம்ப சூப்பரா நம்மளோட clay dough வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு சோ இது வச்சு நீங்க நிறைய திங்ஸ் நிறைய கிராஃப்ட்ஸ் நிறைய பண்ணலாம் சோ நானும் உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி clay dough ஹோம்மேட் clay dough வச்சு நிறைய கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சோ பாருங்க எவ்வளவு சூப்பரா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் அரிசி மாவு பண்ணனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மைதா மாவுல எல்லாம் கூட பண்ணலாம் பட் வந்து அரிசி மாவுல பண்ற மாதிரி அதுல எல்லாம் வருமானு எனக்கு தெரியல சோ மோஸ்ட்லி நீங்க வந்து இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க சோ பாருங்க அவ்வளவு ஒயிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு So, இப்ப நம்ம நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இத வந்து ஒரு 4 ஆ நான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கலர் ஆட் பண்றதுக்கு இப்டி ஒயிட்டா விட்டாலுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு பட் கலர் ஆட் பண்ணா இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நான் வந்து கலர் ஆட் பண்ண போறேன் சோ இந்த மாதிரி 4 ஆ வந்து knife வச்சு நான் வந்து கட் பண்றேன் சோ கட் பண்ற டைம்லயே தெரியும் எவ்வளவு சூப்பரா அது வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா yellow color paint வந்து ஆட் பண்றேன் சோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல நீங்க பெயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து yellow color ஆட் பண்றேன் சோ பெயிண்ட் ஆட் பண்ணனே கையில எல்லாம் லைட்டா ஒட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் ஃபுல்லா நாம வந்து கொஞ்ச நேர கையில வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பரா அது கரெக்ட்டா வந்து வந்துரும் So, பாருங்க நம்மளோட yellow color clay dough வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப பிரைட்டா and ரொம்பவே சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சு சோ நெக்ஸ்ட் இன்னொரு இதுல வந்து நான் வந்து purple color வந்து ஆட் பண்ண போறேன் சோ purple color ஏன் ஆட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரைட்டா and ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அதனால வந்து நான் வந்து purple color ஆட் பண்றேன் சோ இதே மாதிரி மத்த ரெண்டுலயுமே இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டான கலர் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எல்லா டோலயுமே கலர் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் சோ பாருங்க நான் வந்து எல்லா இதுலயுமே கலர் ஆட் பண்ணிட்டேன் pink color sorry pink கிடையாது red color green color yellow color and purple color சோ ரொம்ப சூப்பரா ஆட் பண்ணிட்டேன் சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த டோ வச்சு பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து corn மாதிரி பண்ண போறேன் corn தெரியும்ல சோளம் சோ அந்த மாதிரி நான் வந்து பண்ண போறேன் சோ இத வச்சு ரொம்ப சூப்பரா நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணி விளையாடலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு and ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் yellow colorல நான் வந்து ஒரு ஷேப் மாதிரி பண்ணிருக்கேன் அந்த சோளம் இருக்குல்ல அந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு சோ அதுக்கு அப்புறம் green color ரோல் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து வைக்கிறேன் சோ அதுக்கு அப்புறம் வந்து அந்த corn மாதிரி yellow colorல இருக்குல சோ அது வந்து knife வச்சு இந்த மாதிரி லைட்டா கட்ட கட்டமா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா அது பார்க்கிறதுக்கு சோளம் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நீங்க பண்ணலாம் சின்ன சின்ன டால் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு சோ அதுக்கு அப்புறம் நான் வந்து டொமேட்டோ பண்ண இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சோ சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் விளையாடி சாரி பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பரா அவங்க இதை வச்சு ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க சோ அண்ட் வந்து இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அதோட ஆளுங்கிற சிம்பிளையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் இது மாதிரி டோ வச்சு உங்களுக்கு வேற ஏதாவது கிராஃப்ட் ஐடியாஸ் ஹோம்மேட் டோ வச்சு ஏதாவது கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் எது வச்சு நமக்கு ஸ்லைம் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் வி கேன் மீட் நெக்ஸ்ட் வீடியோ